உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் பாருங்க. இந்திய பயனாளர்களுக்கு முற்றிலும் இலவசம். இப்போதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். சீக்கிரம் சீக்கிரம் வேகமா போடா. போயிடலாமே போயிடலாம், ஆனா போலீஸ் கூட போறவள எப்படி தடுக்கிறது? போலீஸாவது மண்ணாவது. எனக்கு என் அண்ணன் உயிர் தான் முக்கியம். எங்க அண்ணனுக்கு எங்க அண்ணி தான் உயிர். எங்க அண்ணிக்கு குழந்தைனா உயிர். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா என்னோட குடும்பமே கிடையாதுடா. எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ போ. சேனே போயிடலாம்ண்ணே போயிடலாம்ண்ணே. அண்ணே ஒன்னும் ஆகாதுண்ணே, போயிட்டு தானே இருக்கோம், குச்சிடலாம் அண்ணே. அவன் நிச்சயம் இன்னைக்கு பரீட்சை எழுதக்கூடாது, எதுவும் விட மாட்டேன். ஏய் போடா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் மேடம், ஆனா டைமுக்கு எக்ஸாம் சென்டர் போக முடியலன்னா என்ன மேடம் பண்றது? எம்பிட்டோ பிரச்சனையை கடந்து வந்துட்டேன், ஆனா இதுக்கு மேல என்ன பிரச்சனை வருமோன்னு தான் பயமா இருக்கு. உன் பயத்தை இதோட விடு, இங்க பார் எக்ஸாம் சென்டரே வந்துடுச்சு. சாதனை பெண் அது இதுன்னு யார் யாருக்கோ என்னென்ன பட்டமோ கொடுக்கறாங்க, அம்பட்டு பட்டத்தையும் உனக்கு தான் கொடுக்கணும். நான் இன்னும் கலெக்டரே ஆகல மாமா, அதுக்கு பிறவுதானே இதெல்லாம் வாங்கணும். அதா பரீட்சை எழுதி பாஸ் ஆகி கலெக்டர் ஆகுறது பெரிய சாதனைனா, இம்பட்டு பிரச்சனையும் தாண்டி வந்து நீ பரீட்சை எழுதி இருக்கிற பாரு, அதுவே பெரிய சாதனை தான் தா. மாட்டுவடி எப்படி இருந்தாலும் வெளியே வந்துதான் ஆகணும். நான் அவளை விட மாட்டேன். தென்காசிக்குள்ள நுழையும் போதே என்னை தள்ளி விட்டு காயப்படுத்தி ஹாஸ்பிட்டலில் போய் கட்டுப்போட வச்சா. இப்போ ஒரு அடியாளை வச்சு எல்லாரையும் தாறுமாற அடிக்க வச்சு இப்படி நிக்க வச்சிட்டா. இவ்வளவு சும்மா விடக்கூடாது. ஊருக்குள்ள கெத்தா சுத்திட்டு இருந்தவனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. அன்னைக்கு இவன் தான் உங்க வீட்டுல இருந்து என்னை தப்பிக்க விட்டு மறுபடியும் உங்ககிட்ட மாட்ட வச்சது. அப்பவே இவன் மேல எனக்கு சந்தேகம் வந்துச்சு, ஆனா அப்ப எக்ஸாம் டென்ஷன்ல நான் இருந்ததால அத நான் பெருசா எடுத்துக்கல. இப்ப நான் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும் போதுதான் இவனுக்கும் அந்த கும்பலுக்கும் தொடர்பு இருக்குன்னு தோணுச்சு. இப்ப நான் யாருக்குமே போன் பண்ணல. இவனுக்கு பதட்டம் வரணும், அவங்க கிட்ட இவன் பேசணும், இவன் கிட்ட இருந்து உண்மை வெளியே வரணும்ன்றதான் போன் பண்ற மாதிரி நான் நடிச்சேன்.
ஊடுவிருந்து காட்டுக்கொள்கிறியா? அவனு எங்கடா இருக்காங்க? என் குழந்தை எங்கடா? அண்ணா உண்மையை சொல்லிடலாம் தானே? நான் நினைச்சேன் சொல்லு. என் வீட்டுல உன்னி ஒரு பிள்ளைதான் வளர்த்தான், திராக முடியாது. இப்படி ஒரு துரோகம் பண்ண துணிஞ்சிட்டியாடா? அண்ணே நான் தெரியாம பண்ணிட்டேனே, மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேனே, என்னைய விட்டுருங்கண்ணே. சுந்தரி அவ்வளவு பிரச்சனையில தாங்க முடியாம துவண்டு அழுது சுந்தரியா இது? அம்மா தாயே வெக்காளியாத்தா, பரீட்சை எழுத போன என் பேத்தி நல்லபடியா பரீட்சை எழுதி சீக்கிரமா வீடு திரும்பணும். அவளுக்கு பரீட்சையில எதுவும் மறக்காம நல்லபடியா எழுதணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும் அத்தா. வெக்காளியாத்தா, பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி அப்பத்தா அப்பத்தான்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நீ சொல்ற மாதிரியே நான் நல்லா எழுதுவேன், நல்லா வருவேண்டு, வாய்க்கு வாய் அப்பத்தா அப்பத்தான்னா. ஆனா போனவ போனவதன் ஒரு வார்த்தை போன போட்டு அப்பத்தா இப்படி இப்படி எழுதியிருக்கேன். சுந்தரி ஹஸ்பண்டா கூட்டிட்டு போயிருக்காரு, சுந்தரி ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிருக்காரான்னு கேட்டேன். அதுக்கு அந்த பாட்டி கோவப்பட்டு என்ன திட்ட வேற செஞ்சாங்க. அப்படியா? அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க மேடம். இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா, சுந்தரி அவங்க வீட்ல நம்ம சார் தான் கூட்டிட்டு போனாருன்னு ஏன் சொல்லல? எதுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க? அதுதான் ஒரே யோசனையா இருக்கு. ஒருவேளை இப்ப எதுக்கு தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? அவங்க அவங்க வீட்டுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அவங்க வீட்டு பிரச்சனை நமக்கு எதுக்கு? வாஷிங் மிஷின் துவைச்சு முடிச்சிருச்சு, வெயில் போறதுக்குள்ள எல்லாத்தையும் காயப்படு, போ. சரிங்க மேடம். என்னத்தா நம்பர் எழுதிட்டியா? நோட் பண்ணிட்டேன் பாட்டி. சரிதா, உடம்ப பாத்துக்கோ, உள்ளதாச்சு புள்ள படக்குன்னு எந்திரிக்க கூடாது, ஆத்திர அவசரம்னு அதுந்தெல்லாம் நடக்க கூடாது. பாத்து சூதானமா நடந்துக்கோ, மாசம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல, நிதானமா நின்னு போ. படிக்கட்டுல ஏறி இறங்கும் போது பாத்து கவனமா நடந்துக்கோ. சரிங்க பாட்டி, நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. சரிதா, சரி. இவ ஒருத்தி போன் பேசிட்டு இருக்கும் போதுதான் 1008 சந்தேகத்தை கேப்பா. இது இந்த நம்பர் இது கார்த்திக் நம்பர்ல? கார்த்திக் நம்பர் அவ ஹஸ்பண்ட் சொல்லிருக்கா? இப்ப எதுக்கு கார்த்திக் நம்பரை அவ ஹஸ்பண்ட் நம்பர் சொல்லி வீட்டுல கொடுத்திருக்கா? இது எதுவுமே சரியில்லையே, ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல. நாம ஏதோ நினைச்சோம், ஆனா என்ன நடக்குது? ஏதோ தப்பு இருக்கு.